அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சையிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்நாட்டிலே இந்த இடத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌசிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. யௌமுல் ஹிசாப், விசாரணையின் நாள். யௌமுல் கியாமா, அந்த நாளை போன்று ஒரு நாள் அதற்கு முன்னாலும் ஏற்படாது, அதற்கு பின்னாலும் ஏற்படாது. அது போன்ற நாள் முன்னாலும் பின்னாலும் எப்போதும் ஏற்படாது. யௌமுல் கியாமா, மறுமை நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வஅன்ஸிர்ஹும் யௌமல் ஹஸ்ரத்தி இஸ் குதியல் அம்ரு வஹும் ஃபீ கஃப்லா வஹும் லா யுமினூன். நபியே, எச்சரிக்கை செய்யுங்கள் இந்த மக்களுக்கு. இந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவாக எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்ஸிர்ஹும் யௌமல் ஹஸ்ரத்தி இஸ் குதியல் அம்ரு வஹும் ஃபீ கஃப்லா. நபியே, எந்த விஷயத்தை இந்த மக்கள் மறந்து இருக்கிறார்களோ, எந்த விஷயத்தை பற்றிய கவலை பயம் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டி விசாரிக்கப்படக்கூடிய அந்த துயரமான நாளை பற்றிய எச்சரிக்கையை இந்த மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அஃப ஹசிபதும், நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுடைய தூதரிடத்திலே நேரடியாக அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களிடத்திலே அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். அல்லாஹுடைய இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் எம்மிடத்திலே நேரடியாக கேட்கிறான், அஃப ஹசிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அபதா, ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு லட்சியம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இந்த பூமியில் படைத்து விட்டான்.
என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கை வீணானது என்று நீங்கள் எண்ணம் கொண்டிருக்கிறீர்களா? அஃபஹசிபுத்தும் அன்னமா கலக்னாகும் அபதா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வர வேண்டாமா? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒன்று கூட்டப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மறுமை நாள், அந்த மறுமை நாளுடைய அச்சம், அந்த மறுமை நாளுடைய பயம், அந்த மறுமை நாளுடைய திடுக்கத்துடைய எச்சரிக்கைகள் யாருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹோடு தொடர்பிலே இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடர்பிலே இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை மரணத்துடைய எண்ணத்தோடு கழியும். அவர்களுடைய வாழ்க்கை மறுமையின் விசாரணையை பற்றிய பயத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை நரகத்தின் அச்சத்தை கொண்டிருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தின் ஆதரவை கொண்டிருக்கும். யார் மறுமையை பற்றிய அச்சத்தை, அல்லாவின் விசாரணையை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே சுமக்காமல் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுவை மறப்பார்கள். அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறப்பார்கள், சொர்க்கத்தை மறப்பார்கள், நரகத்தை மறப்பார்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை மறப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மகத்தான நாளது, மிக பயங்கரமான நாளது. அந்த நாளிலே மனிதர்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மறுமை நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக யார் மறுத்தாலும் யார் ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் அந்த நாளை ஏற்படுத்துவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்த ஒன்று. அல்லாஹ் நியமித்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளை ஏற்படுத்துவான். எப்போது ஏற்படுத்துவான்? அந்த கல்வியை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊத வைப்பான், சூரை ஏற்படுத்துவான். சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவார். فصعق من في السماوات ومن في الارض الا من شاء الله. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சூரை அந்த மலக் ஊதிவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியவர்களை தவிர இந்த வானம் பூமிகளில் உள்ள அனைத்தும் மூர்ச்சையாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான், ثم نفخ فيه اخرى. இன்னொரு முறை சூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அவர்கள் எல்லோரும் அல்லாஹுவை எதிர்நோக்கியவர்களாக நிற்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கூறுகின்றான். சூரை அல்லாஹ் ஊத வைத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஜல்ஸலத ஸாஅத்தி ஷய்உன் அதீம், அந்த மறுமையுடைய நடுக்கம் மிக பயங்கரமானது. யா அல்லாஹ், அல்லாஹ் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், மனிதர்களே, அந்த மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது, அஞ்சிக் கொள்ளுங்கள். யௌம தரவுனஹா குல்லு முர்திஅத்தின், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை ஒட்டகம் அதுவாகவே வெளியாக்கிவிடும். மனிதர்கள் எல்லோரும் மயக்கத்திலே போதையில் இருப்பார்கள். வமா ஹும்பி சுகாரா, அது குடிபோதை அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த நாளுடைய வேதனை மிக பயங்கரமாக இருக்கும் காரணத்தால் மனிதர்கள் எல்லோரும் மயக்கத்திலே இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊத வைத்து விட்டால் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் இந்த பூமியிலிருந்து அழிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிகா துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய மலக்கு ஊதிய மாத்திரத்திலேயே இந்த வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்து படைப்புகளும் குல்லு மன் அலைஹா ஃபான், அனைத்தும் இறந்துவிடும், அனைத்தும் அழிந்துவிடும்.
வல்லிக்கலாம். அல்லாஹுடைய கண்ணியமிக்க முகத்தை தவிர, அந்த ரப்புல் ஆலமீனை தவிர, இந்த வானங்கள் பூமிகளில் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் இந்த வானத்தை அழிப்பான், அல்லாஹ் இந்த பூமியை அழிப்பான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யூதன் வருகிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கேள்விப்படுகிறேன், அன்னல்லாஹ யஜ்அலுஸ் ஸமாவாத்தி அலா இஸ்பா வல் அர்தீன அலா இஸ்பா والشجر على إصبع والماء والثرى على إصبع وسائر الخلائق على إصبع فيقول أنا الملك. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை தன்னுடைய ஒரு விரலிலே ஆக்குவான், அல்லாஹ் பூமிகளை ஒரு விரலிலே ஆக்குவான், மரங்களை அல்லாஹ் ஒரு விரலிலே ஆக்குவான், அல்லாஹ் நீரை ஒரு விரலிலே ஆக்குவான், மற்ற படைப்புகள் அனைத்தையும் அல்லாஹ் இன்னொரு விரலிலே ஆக்குவான். ஆக்கிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அனல் மலிக், நான் அரசன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவான். அல்லாஹுடைய தூதர் இந்த யூதனுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் தங்களுடைய கடவாய் பல் தெரியும் அளவிற்கு சிரித்து சொன்னார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கதரே வல் அர்து ஜமீஅன் கபதுஹு யௌமல் கியாமா வஸ்ஸமாவாது மத்வியாதும் பியமீனி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். சூரத்து ஜுமருடைய 67வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய மறுமை நாளுடைய அந்த காட்சியை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா அந்த யூதனுடைய சொல்லுக்கு ஏற்ப ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே அவன் படைத்த இந்த பூமியை ஒரு கரத்திலே, அவன் படைத்த வானத்தை சுருட்டி இன்னொரு கரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். இன்னும் பல அறிவிப்புகளிலே நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், ஐன முலூகில் அர்த், இந்த பூமியுடைய அரசர்கள் எங்கே, ஐனல் முத்தகப்பிரூன், இந்த பூமியிலே பெருமை அடித்தவர்கள் எங்கே, ஐனல் ஜப்பாரூன், இந்த பூமியை அடக்கி ஆழ்ந்தவர்கள் எங்கே, அல்லாஹுவை மறந்தவர்கள் எங்கே, அல்லாஹுவை விட்டு பெருமையோடு இந்த பூமியிலே திரிந்தவர்கள் எங்கே, ஆட்சியாளர்கள் என்று தங்களை ஆணவம் கட்டிக்கொண்ட அவர்கள் எங்கே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானங்கள் பூமிகளை அதில் உள்ள படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்ததற்கு பிறகு கேட்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மறுமை நாளை மறந்திருக்கிறோம், இந்த மறுமை நாளுடைய நினைவை மறந்திருக்கிறோம். யக்தரபலின்நாஸ் ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள், மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள் யக்தரபலின்நாஸ், மனிதர்களுக்கு அருகாமையிலே நெருக்கத்திலே வந்து விட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், அவர்கள் அதை மறந்து வாழ்கிறார்கள், அவர்கள் அதை விட்டு அலட்சியத்திலே வாழ்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். மா யாதீஹிம் மின் திக்ரி மின் ரப்பிஹிம் முஹ்தத்தின் இல்லா ஸமஊஹு வஹும் யல்அபூன் லாஹியத்தன் குலூபுஹும். அவர்களுடைய உள்ளம் உண்மையை இன்னும் சிந்திக்கவில்லை, அவர்களுடைய உள்ளம் உண்மையை இன்னும் அறியவில்லை. அந்த மறுமை நாளுடைய பயத்தை, அந்த மறுமை நாளுடைய திடுக்கத்தை, அந்த மறுமை நாளுடைய காட்சிகளை, அந்த விசாரணையை பற்றிய பயம் இல்லாமல் அவர்களுடைய உள்ளம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது சூரை ஊத வைத்து மனிதர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ் இறுதியாக இந்த பூமியிலே படைக்க போகின்ற மனிதர்கள் வரை, மனிதர்கள் ஜின்கள் அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்படும். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், வானத்தை அல்லாஹ் மாற்றி விடுவான், பூமிகளை அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றிய அந்த மஹ்ஷர் தின மஹ்ஷரிலே அந்த மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையிலே மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள், ஆடை இல்லாமல், காலணி இல்லாமல், கத்துனா செய்யப்படாதவர்களாக மனிதர்கள் எல்லோரும் எப்படி அல்லாஹ் படைத்தானோ
அதே நிலையிலே எழுப்பப்படுவார்கள். யா ரசூலல்லாஹ் அன்னிஸாஉ வர்ரிஜாலு ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவர் ஒருவரை பார்க்க நேரிடுமே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷா அவர்களே, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத். அந்த நாளுடைய வேதனை, அந்த நாளுடைய கட்டளை ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விடவும் மிக கடுமையானது. யாரும் நிர்வாணமாக எமக்கு முன்னால் ஒரு பெண் இருப்பாள், ஆனால் எம்முடைய கண்கள் அந்த பெண்ணை பார்க்காத அளவிற்கு அல்லாஹுடைய வேதனை, அல்லாஹுடைய கோபம் அந்த நாளிலே இருக்கும் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாளை அறிந்து கொள்ளுங்கள். இன்னஹு யௌமுல் ஹஷர், மனிதர்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். இன்னஹு யௌமுல் காரியா, இன்னஹு யௌமுல் ஃபிரார், மனிதர்கள் எல்லோரும் விரண்டு ஓடக்கூடிய நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மனிதர்களை அல்லாஹ் எழுப்பிய பிறகு, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅ்னு யுக்னி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சகோதரனை விட்டு சகோதரன் விரண்டு ஓடுவான், தாயை விட்டு தாயை விட்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள், கணவன் மனைவி என எல்லோரும் இந்த உலகத்திலே உறவாக சொந்தமாக வாழ்ந்த அனைவரும் விரண்டு ஓடுவார்கள். அவர் அவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே அவர்களுக்கு தெரியும், அந்த நாளிலே அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும். எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் சிபாரிசுக்கு வர முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா, என் அருமை மகள் ஃபாத்திமாவே, இந்த உலகத்திலே என்ன வேண்டும் கேள். முஹம்மதாக இருக்கக்கூடிய நான், உன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் நாளை மறுமையிலே லா உஹ்னி அன்க மின் அல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து, அல்லாஹ்வுடைய நாட்டத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தீர்ப்பிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் உம்முடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் என்னை உங்களை என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், அப்படி என்றால் எம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்னவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே மனிதர்கள் எல்லோரும் மூன்று கூட்டமாக ஒன்று கூட்டப்படுவார்கள். சின்ஃபன் முஷாத்தன், அதிலே ஒரு கூட்டம் நடந்து வரும். வஸின்ஃபன் ருக்குபானன், ஒரு கூட்டம் வாகனங்களிலே பயணித்து வரும். வஸின்ஃபன் அலா வுஜூஹிஹிம், சிலருடைய சில கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வரும். யாரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், وكيف يمشون على وجوههم, எப்படி மனிதர்கள் முகத்தால் நடக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி அம்ஷாஹும் அலா குதாமிஹிம் காதிரன் அலா அன் யம்ஷியஹும் அலா வுஜூஹிஹிம், யார் இந்த பூமியிலே கால்களால் நடப்பதற்கு சக்தி கொடுத்தானோ அந்த ரப் அவர்களை முகங்களாலும் நடக்க வைப்பதற்கு ஆற்றல் உள்ளவன். யாரும் மனிதர்கள் எப்படி இறந்தார்களோ அதே நிலையில்தான் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அவர்கள் மஹ்ஷர் மைதானத்திலே எழுந்து வருவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மஹ்ஷர் மைதானத்திலே மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு, மனிதர்கள் எல்லோரும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மனிதர்கள் சிலர் சிலரை பார்த்து பேசுவார்கள், எம்முடைய நிலைமையை நீங்கள் பார்க்கவில்லையா, எம்முடைய நிலைமையை நீங்கள் அறியவில்லையா, எமக்காக இந்த வானம் பூமிகளை படைத்த அந்த ரப்பிடத்திலே யார் சிபாரிசு செய்வார்கள், யார் பரிந்து பேசுவார்கள்? ஃபயகூலு பஅதுன்நாஸி லிபஅதின் அலைக்கும் பிஆதம், உங்களுக்காக உங்களுடைய தந்தை யார், யார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். ஃபயதுன ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் வருவார்கள். யார் அந்த மக்கள்? நாம் அதில் இல்லையா, நாம் அதில் இல்லையா? நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுவோம்.
فيقولون له انت انت ابو البشر خلقك الله بيده ونفخ فيك من روحه وامر الملائكه فسجدوا لك اشفع لنا الى ربك. ادم عليه الصلاه والسلام அவர்களே, இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை அவனுடைய கரத்தால் படைத்தான். மலக்குகளை உங்களுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவினான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள், இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொல்ல போகிறார்கள், எம்முடைய தந்தை உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட மனிதர் என்ன பேச போகிறார், எம்மிடத்தில் என்ன பதிலை கூற போகிறார். சொல்லுவார்கள், ஃபயகூல் ஆதம் இன் ரப்பி கத் கதிப அல்யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹு வலம் யக்தப் பஅதஹு மிஸ்லஹு. மனிதர்களே, முடியாது. ஏன், இன்றைய தினத்திலே என்னுடைய ரப் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. யாரும் என்னை விடுங்கள், என்னை விட்டுவிட்டு நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுவார்கள், யா நூஹ், நூஹ் அவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இந்த பூமியிலே அவனுடைய முதல் ரசூலாக அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட காலம் வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அவகாசத்தை கொடுத்தான். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேச மாட்டீர்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன் ரப்பி கத் கதிப அல்யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹு வலம் யக்தப் பஅதஹு மிஸ்லஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. நீங்கள் செல்லுங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு முன்னதாக நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லுங்கள். மனிதர்கள் எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி வருவார்கள். அல்லாஹ்வுடைய நண்பரே, அல்லாஹ் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரே என்று அந்த நபிக்கு கொடுத்த சில சிறப்புகளை கூறிவிட்டு சொல்லுவார்கள், இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய நண்பர் அந்த மஹ்ஷர் தினத்திலே பதில் கூறுவார், என்னுடைய இறைவன், என்னுடைய ரப் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். அது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே பதில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே பதில், நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி. ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மஹ்ஷர் தினத்திலே கூறக்கூடிய வார்த்தை, என் நிலைமை, என் நிலைமை, என் நிலைமை. யோசித்து பாருங்கள் மூமின்களே, யோசித்து பாருங்கள் முஸ்லிம்களே, யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நபிமார்கள் அந்த மஹ்ஷரிலே அல்லாஹ்வை பயப்படுவார்கள். நபிமார்கள் தங்களுடைய நிலைமையை எண்ணி அல்லாஹ்வின் விசாரணையை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது பாவத்தோடும் குற்றத்தோடும் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய தன்மையோடும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடிய தன்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், எம்முடைய நிலைமை யாரும் யார் பாதுகாப்பார்கள்? எந்த நம்பிக்கையில் பாவம் செய்கிறோம்? எந்த நம்பிக்கையில் அல்லாஹ்வை மறக்கிறோம்? எந்த நம்பிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை புறக்கணித்து வாழ்கிறோம்? யாரும் இறுதியாக வேறு வழி இல்லை, ஒரே ஒருவர் தான். இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தூதர், எங்களுடைய ஹபீப். முஹம்மது ரசூலுடத்திலே வருவார்கள், முஹம்மது ரசூல் அவர்களே, அல்லாஹ் உங்களை அவனுடைய நேசராக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில இறுதி தூதராக உங்களை ஆக்கினான். இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக், எங்களுக்காக
எங்களுடைய நிலைமைக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போகிறார்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதரே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். அந்த நிலைமையை பார்த்தவுடன் அந்த மக்கள் அந்த கஷ்டத்திலே சிரமத்திலே வந்த அந்த வேதனையை பார்த்தவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இருக்கிறேன் அதற்காக இரண்டு சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய அரசுக்கு முன்னால் சுஜூதிலே விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை அதற்கு முன்னால் யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். யாரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷர் தினத்திலே பேச ஆரம்பிப்பான். அந்த ரப் அந்த மஹ்ஷரிலே கூறக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மஹ்ஷரிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மஹ்ஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுடைய சமூகமே, அந்த முஹம்மது ரசூலை அல்லாஹ் உங்களுக்கு தூதராக கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்கள். ஏன் அந்த முஹம்மது ரசூலுக்கு கேளுங்கள், அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, உயர்வை, பதவியை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. திரும்ப சொல்கிறேன், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை, பதவிகளை அந்த ரப்பை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. யா ரப், யா முஹம்மத், இர்ஃபா ராஸக், சல் துஅதா, வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், தலையை உயர்த்துங்கள், போதும், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். யாரும் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன பேச போகிறார்கள், என்ன கேட்க போகிறார்கள், யாருக்காக பேச போகிறார்கள்? தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக மட்டுமா? அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக மட்டுமா? யாருக்காக? யாரம் யாரம் உம்மத்தி, யாரம் உம்மத்தி, என் ரப்பே, என் சமூகம், என் ரப்பே, என் சமூகம் உன்னை நோக்கி வந்திருக்கிறது. யா அல்லாஹ், பாவங்களை சுமந்தவர்களாக, குற்றங்களை சுமந்தவர்களாக உன்னுடைய விசாரணையை நோக்கி வந்திருக்கிறது. யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை உணருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதற்கு பிறகு விசாரணை அல்லாஹ் தொடங்குவான். அல்லாஹ் நபிமார்களை முதலாவதாக அழைத்து விசாரணை செய்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சென்றீர்களா மக்களிடத்திலே? சென்றேன் யா அல்லாஹ். நீங்கள் கூறினீர்களா உங்களை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வணக்க வழிபாடுகளை செலுத்தும்படி? இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ். உங்கள் சமூகம் சொல்லுகிறது, யா அல்லாஹ் அறிந்தவன் நீதான், நான் உயர்த்தப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹே, இந்த மக்களுக்கு நீங்கள் சென்றீர்களா? சென்றேன் யா அல்லாஹ். மக்களே,
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்களா? வரவில்லையா? அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், வரவில்லையா? அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் சென்றீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், உங்கள் சமூகம் வரவில்லை என்று சொல்லுகிறது. யார் உங்களுக்கு சாட்சி? சாட்சி யார்? யார் சாட்சி? முஹம்மது. யா அல்லாஹ், எனக்கு சாட்சி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய சமூகமும். யார் அவர்களுடைய சமூகம்? யார் யார்? அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அதில் நாம் இருப்போம். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் அதற்கு உதவி செய்வாயா? மஹ்ஷர் தினத்திலே நூறுக்கு சாட்சி கொடுப்பதற்கு அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் முஹம்மது ரசூலுடைய சமூகத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் எமக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே. அதற்கு பிறகு அல்லாஹ் மனிதர்களை ஒவ்வொருவரையும் அவர்களுடைய புத்தகத்தின் பக்கம் அழைப்பான். ஒவ்வொருவரும் அவர்களுடைய புத்தகத்தை நோக்கி அழைக்கப்படுவார்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்த அமல்களுடைய கூலி கொடுக்கப்படுகிறது, வாருங்கள் என்று அவர் அவர்களுடைய புத்தகத்தின் பக்கம் மக்கள் அழைக்கப்படுவார்கள். என்ன புத்தகம்? யார் எழுதிய புத்தகம்? யாரிடத்தில் அந்த புத்தகம் இருந்தது? யார் அந்த புத்தகத்தை எழுதினார்கள்? யாரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக்கிஹி وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا يَقْرَأُ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த ஏடு நாளை மறுமையிலே புத்தகமாக அவனுடைய கரத்திலே கொடுக்கப்படும். என்ன இருக்கிறது அதில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகுல்லு ஸகீரின் வகபீரின் முஸ்ததர். அவன் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களும் நன்மைகளும் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்பவற்றை அறிந்து அதற்கான எழுத்தாளர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் மலக்குகளாக. நீங்கள் எழுதிய புத்தகம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, நீங்கள் பதிவு செய்த காட்சிகள் வெளியிடப்படக்கூடிய நாள். யாரும் வஉதியல் கிதாப், வஉதியல் கிதாப் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டு என்ன சொல்லப்படும் தெரியுமா? யக்ரா கிதாபக், யக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படி. நீ படித்து உனக்கு நீயே தீர்ப்பு செய்து கொள். நீ செய்த பாவங்கள் என்ன? படி. நீ செய்த நன்மைகள் என்ன? படி. நீ எழுதியது, நீ செய்தது எதுவும் கூட்டப்படவில்லை, எதுவும் குறைக்கப்படவில்லை. அல்லாஹ் அக்பர். உமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா, கடுகளவு நன்மை செய்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான், பார்ப்பான். கடுகளவு தீமை செய்தாலும் அதையும் பெற்றுக் கொள்ளுவான், பார்ப்பான். தயாரா படிப்பதற்கு? யாருக்கு முன்னால்? தனிமையிலா? யாருக்கு முன்னால்? உலக மக்களுக்கு முன்னால் கூறு உன் பாவத்தை.
படி, எக்ரா கிதாபக், நீ செய்த பாவங்களை நீ படி. தனிமையில என்ன செய்தாய், கூட்டில என்ன செய்தாய், யாருக்கு எதை மோசடி செய்தாய், எவ்வளவு தொழுகைகளை விட்டாய், எவ்வளவு நோன்புகளை அலட்சியம் செய்தாய், எவ்வளவு நன்மைகளை இழந்தாய், படி. யாரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வஉதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ வயகூலூன யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப். பாவிகள் அந்த புத்தகத்தை பெற்ற மாத்திரத்தில் அஞ்சி நடுங்குவார்கள். யா வைலதா, யா வைலதனா, நாசம் உண்டாகிவிட்டதே, மாலி ஹாதல் கிதாப், என்ன புத்தகம் இது, லா யுகாதிரு சகீரத்தவ் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களும் இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வவஜது மா அமிலு ஹாதிரா, நீங்கள் எதை செய்தீர்களோ அவை அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த புத்தகம், புத்தகம் யாருடைய வலதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் வெற்றியாளர்கள், யாருடைய இடதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் தோல்வியாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், قال تعالى فاما من اوتي كتابه بيمينه فيقول ها اقرؤوا كتابي اني ظننت اني ملاق حسابي فهو في عيشه راضيه في جنه عاليه قطوفها دانيه كلوا واشربوا هنيئا بما اسلفتم في الايام الخاليه. வலதுகரத்திலே யாருடைய புத்தகம் ஒப்படைக்கப்படுகிறதோ அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய புத்தகத்தை படித்து பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், என் புத்தகத்தை படித்து பாருங்கள், நான் செய்த நன்மைகள் என்னுடைய வலதுகரத்திலே என் ரப்பு ஒப்படைத்திருக்கிறான். உலக மக்களே, இந்த விசாரணை நாளை சந்திக்க வேண்டும் என்ற பயத்தோடு இந்த பூமியிலே நான் வாழ்ந்தேன். இந்த தன்மையும் இடத்தில் இருக்கிறதா, யோசித்து பாருங்க, இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா فهو في عيشه راضيه في جنه عاليه ويروان சொர்க்கங்களில் திருப்தி அடைந்த இடங்களிலே அவர்கள் இருப்பார்கள். யாரும் என்ன வேண்டுமோ குடியுங்கள், புசியுங்கள், இந்த உலகத்திலே நீங்கள் செய்த நன்மைகளின் காரணமாக. வம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலே, அல்லாஹ் பாதுகாப்பான, யாருடைய புத்தகம் அவர்களுடைய இடதுகரத்திலே கொடுக்கப்படுமோ, யா லைதனி லம் ஊத கிதாபியா, இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, வலம் அத்ரி மா ஹிசாபியா, யா லைதஹா கானதில் காதியா மாக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. நாசம், நாசம், இந்த நாள் என்னை சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, இந்த விசாரணையை பற்றி அறியாமல் இருந்துவிட்டேனே, நான் சம்பாதித்த செல்வம் எங்கே சென்றது, அன்னி மாலியா, என் ஆட்சி அதிகாரம், என் பெருமை, என் சக்தி, என் பதவி அழிந்து விட்டது என்று புலம்பிக் கொண்டிருப்பான்.
நரகத்திலே பிடித்து தள்ளுங்கள். அவனை பிடித்து 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணையுங்கள், தூக்கி எறியுங்கள் இவனை நரக நெருப்பில். அல்லாஹ் பாதுகாப்பான. இரண்டாவது விசாரணை, உங்கள் புத்தகத்தை நீங்கள் படித்தீர்களா? அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய நாவுக்கு பூட்டிடுவான், உங்களுடைய வாய்க்கு பூட்டிடப்படும், உங்களுடைய கரங்கள் பேசும், உங்களுடைய கால்கள் பேசும், நீங்கள் செய்ததை உங்களுக்கு சாட்சி கூறும். யௌம யுஹ்ஷரு அதாஉல்லாஹ் இலன் நாரி ஃபஹும் யுஸ்அஊன் ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹிதா அலைஹிம் ஸமஊஹும் வஅப்ஸாருஹும் வஜுலூதுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுடைய தோள்கள் பேசும், யாரும் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய செவி என அனைத்தும் பேச ஆரம்பிக்கும். காலூலி ஜுலூதுஹே லிமஷஹித்தும் அலைனா கேட்பான். அவனுடைய தோளை பார்த்து, ஏன் எனக்காக சாட்சி கொடுக்கிறாய், என்னோடு இருந்த நீ எனக்கு எதிராக சாட்சி கொடுக்கிறாயே, ஏன் தோல் பேசும். காலு அந்த அல்லாஹுல்லதி அந்த இந்த உலகத்திலே அனைத்தையும் பேச வைத்தவன் தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான். யாரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நீங்கள் ஒன்றும் பாவங்களை இந்த தோலுக்கோ செவிக்கோ பார்வைக்கோ விட்டு மறைவாக செய்யவில்லையே. நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் நாம் செய்கின்ற அனைத்தும் அல்லாவிற்கு தெரியாது என்று, அல்லாவிற்கு தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். அந்த எண்ணம் தான் அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்ற அந்த எண்ணம் தான் உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கிறது. யாரும் லா இலாஹா இல்லல்லாஹ், என் தோல் என் கரம் நான் செய்த பாவத்தை என்னை படைத்த ரப்பிடத்திலே கூறினால் என் நிலைமை என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ், நான் நடந்த கால் நான் நடந்து சென்று செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டால் என் நிலைமை என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ், என்னுடைய பார்வை தனிமையிலே நான் பார்த்த தவறான காட்சிகளை பற்றிய அந்த விவரத்தை என் ரப்பிடத்திலே கூறினால் என் நிலைமை என்ன? நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான. அடுத்த விசாரணை, ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. تراسل نرتبهم ننمين يدغل يبلبي تيمين يبلبي. கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மையின் தராசை தீமையை விட ஒரு நன்மை அதிகரித்து விட்டாலும் சொர்க்கம் நிச்சயம். நன்மையின் தராசை தீமையின் தராசு ஒரு தீமையை அதிகரித்து விட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்கவில்லை என்றால் நரகம் நிச்சயம்.
இரண்டும் சமமாக இருந்தால் அஸ்ஹாபுல் அஃராஃப், அஃராஃபாசிகள், படித்து பாருங்கள் சூரத்துல் அஃராஃபை, அவர்களின் நிலைமை என்னவென்று. யாரும் நிறுத்தப்படும், செய்த நன்மைகள் எவ்வளவு மறைக்க முடியாது, அழிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இந்த விசாரணைகள் எல்லாம் எவ்வளவு கடுமையானதோ அதைவிட பல மடங்கு வேதனையை தரக்கூடிய ஒரு விசாரணை இருக்கிறது. என்ன விசாரணை? மாமின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான். யாரும் உங்களில் ஒவ்வொருவரிடத்திலும், கேளுங்கள், உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நாளை மறுமையிலே அந்த ரப்புல் ஆலமீன் பேசுவான். உங்களுக்கும் அந்த ரப்பிற்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். வலதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த நன்மைகள் தீமைகள். இடதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த நன்மைகள் தீமைகள். நேராக பார்ப்பான், நரகத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் அந்த நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் விசாரணை செய்வான், நேரடியாக பேசுவான். لا تزول قدم عبد حتى يسأل عن خمس. ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வின் சந்நிதானத்திலிருந்து யாரும் அவர்களுடைய பாதத்தை நகட்ட முடியாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். يسأل عن خمس عن عمره فيما أفناه. உன் வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய்? நீ எப்படி செல்வத்தை சம்பாதித்தாய், எப்படி செல்வத்தை செலவழித்தாய்? நீ கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? என்ன கல்வி? இன்ஜினியர் கல்வியா, டாக்டர் கல்வியா, என்ன கல்வி? நீங்கள் படித்த குர்ஆனுடைய கல்வி, நீங்கள் படித்த ஹதீஸுடைய கல்வி, எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய்? ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பதில் சொல். எப்படி செல்வத்தை சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? பதில் சொல். வாலிபம் எப்படி கழிந்தது? சினிமா தியேட்டர்களிலா, அன்னிய பெண்களை பார்ப்பதற்கு மால்களிலேயா, அல்லது இன்டர்நெட் தொடர்புகளில் பெண்களோடு கலந்து பேசுவதிலா? எப்படி கழிந்தது? ஷபாபிஹி ஃபீ மாபலா, அல்லது வணக்க வழிபாட்டிலா? உனக்கு கொடுத்த அந்த வாலிப சக்தியை என்ன செய்தாய்? ஷபாபிஹி ஃபீ மாபலா, கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டு நடந்தாய்? எதையும் அல்லா விடமாட்டான், எதையும் அல்லாஹ் விடமாட்டான். அல்ஹாக்கும் அத்தகாசர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ஸும்மா கல்லா ஸௌஃப தஅலமூன் கல்லா லௌ தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் ஸும்மா லதரவுன்னஹா ஐனல் யகீன் ஸும்மா லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம்.
உங்களுக்கு கொடுத்த அருக்கொடை அனைத்திற்கும் விசாரணை உண்டு. மூன்று நாட்களுடைய பசி, முஹம்மது ரசூலுல்லாஹ் வெளியே வருகிறார்கள். மூன்று நாட்களுடைய பசி, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். மூன்று நாட்களுடைய பசி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். மூன்று தோழர்களும் வெளியே வந்து நிற்கிறார்கள். என்ன காரணம்? உணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எங்களுடைய வீடுகளிலும் உணவில்லை அபூபக்கர் அவர்களே, உமர் அவர்களே. ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்க மறந்திருக்கிறான். ஒருவேளை என் வாழ்க்கையில் அப்படி ஒரு வரலாறு உண்டா? சுப்ஹானல்லாஹ். செல்லுகிறார்கள் ஒரு அன்சாரி தோளுடைய வீட்டுக்கு. சிறிய ரொட்டி துண்டுகளும் கறி துண்டுகளும் வைக்கப்படுகிறது. அமர் அவர்கள் அந்த கறி துண்டை ரொட்டி துண்டை தொடும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அமரே, இதற்காகவும் நாளை மறுமையிலே அல்லாஹ் உனக்கு விசாரணை செய்வான். கையை எடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வாள்கள் போர்க்களத்திலே ரத்தங்களை சொட்டி கொண்டிருக்கிறது. எங்களுடைய வயிறுகள் பசியால் ஒட்டி இருக்கிறது. இதற்கு பிறகு கிடைத்த ஒரு சிறிய ரொட்டி துண்டு, இதற்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டுமா? நஆம் யா உமர், அது நடந்தே தீரும் உமரே. யாரோ யாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பாடாக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், மன் ஹூசிப உத்திப் யாரை அல்லாஹ் விசாரிக்கின்றானோ அவர் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவார். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, மூமின்களை அல்லாஹ் லேசாக எளிமையாக அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, நீங்களோ விசாரணை செய்யப்பட்டாலே வேதனை என்கிறீர்களே, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரே, யா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, இன்ன தாலிகல் அரும், இன்னமா தாலிகல் அரும், வலக்கின் மன் நூகிஷல் ஹிஸாப் யஹ்லிக். ஆயிஷா அவர்களே, நல்லவர்களை அல்லாஹ் விசாரிப்பதாக கூறுவது விசாரணை அல்ல, எடுத்துக்காட்டுவான். பாவிகளை அல்லாஹ் துருவான். யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ, ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், யாருக்காக செய்தாய் என்று அல்லாஹ் யாரை துருவானோ அவர் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உதாரணம், யுதுனல் முஃமினு யௌமல் கியாமா, முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மறுமையிலே ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான். அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். மஹ்ஷர் மைதானத்திலே இந்த அடியானிடத்திலே அல்லாஹ் செய்யக்கூடிய விசாரணையை யாரும் பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், என்ன நடக்கிறது அங்கே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கேட்பான், ஃபயுக்கர்ரிருஹு மிதுனூபி, அவனுடைய பாவங்களை அவனுக்கு நினைவு கூறுவான். ஹல் தஅரிஃபு தம்ப கதா, ஹல் தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவத்தை நீ அறிந்திருக்கிறாயா? மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? பொய் சொல்ல முடியுமா? செய்யவில்லை என்று கூற முடியுமா? அவன் புத்தகத்திலே அவன் படித்தான். அவன் தோள்கள் அதை கூறியது. அவன் எடை போடப்படக்கூடிய தராசு அது பாவம் என்று கூறியது. மறைக்க முடியுமா? ஆரிஃப், அறிந்தேன் யா அல்லாஹ், ரப்பி ஆரிஃப், அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ். அடுக்கிக் கொண்டே போவான். தெரியுமா, இந்த பாவம்
தெரியுமா இந்த பாவம் எடுத்து காட்டுவான். அந்த அடியான் நினைத்துக் கொள்ளுவான், நான் அழிந்து விட்டேன், நான் அழிந்து விட்டேன், இதற்கு பிறகு எனக்கு மன்னிப்பு கிடையாது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி கூறுவான், அடியானே நீ செய்த பாவத்தை உலகத்திலே நான் மறைத்தேன், நீங்கள் செய்கின்ற பாவம் ரப்புக்கு தெரியாமல் இல்லை, நீங்கள் செய்கின்ற குற்றங்களை அவர் அறியாமல் இல்லை, நான் மறைத்தேன். நினைத்தால் உன்னை அந்த பாவத்தை வைத்து கேவலப்படுத்தி இருக்கலாம், நான் மறைத்தேன். சத்ருதுஹா அலைக ஃபி துன்யா, அடியானே இன்றைய தினத்திலே அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன், நான் மறைத்தேன், இன்று மன்னிக்கிறேன். இங்கே பார், யாருக்கும் தெரியாது நீ செய்த பாவமும் அந்த பாவத்தை நான் மன்னித்ததும் யாருக்கும் தெரியாது அடியானே என்று நல்லவர்களை அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய விசாரணை மிக பயங்கரமானது. அல்லாஹ் கேட்கின்ற கேள்விகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் துருவ ஆரம்பித்து விட்டால் நாம் அழிந்து விடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அமல்களில் இருந்து அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய முதல் அமல் உங்களுடைய தொழுகை. சலாத்து யாருக்கு தொழுகையுடைய அந்தஸ்தும் உயர்வும் பதவியும் மதிப்பும் தெரிந்திருக்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தொழுகையுடைய உயர்வை பதவியை அறிந்தவர்கள் எம்மில் துணைவேன், தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்ப்பவர்கள் எம்மில் துணைவேன், தொழுகையுடைய நேரங்களை ஜமாத்துகளை விடக்கூடாது என்று எண்ணி இருப்பவர்கள் எத்துணைவேன். ஃபஜ்ருடைய தொழுகை எத்துணை முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ் எம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் ஈஷாவுடைய தொழுகைக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகளை அறிந்தால் தவண்டாவது அந்த தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். யாரோ ஃபஜ்ருடைய தொழுகை ஈஷாவுடைய தொழுகை முனாஃபிக்குகள் அவர்களுக்கு தான் சிரமம். எத்துணை முஸ்லிம்கள் தொழுகையை விடுபவர்கள் என்று, எத்துணை முஸ்லிம்கள் தொழுகைகளை அலட்சியப்படுத்துபவர்கள் என்று. ஃபவைருல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்தஹும் சாஹூன், தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் தொழுகையில் இருந்து யார் அலட்சியமாகிறார்களோ அவர்கள் நேரம் கிடைத்தால் தொழுவார்கள், நேரம் கிடைக்கவில்லை என்றால் தொழமாட்டார்கள். யாரும் தொழுகையை பற்றி விசாரிக்கப்படும், அது சரியாக இருந்தால் அவன் வெற்றியடைவான், அது சரியில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தோற்று விடுவான், இழிவடைந்து விடுவான். அதன் காரணமாகத்தான் நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய சில நாட்களுக்கு முன்னால் இந்த சமூகத்திற்கு அறிவுரை செய்தார்கள், அஸ்ஸலா
தொழுகை 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 பேணி பாதுகாருங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு விட்டு சென்ற இறுதி அறிவுரைகள். எங்கே ஃபஜ்ருடைய ஜமாஅத்திற்கு மக்கள்? எங்கே பள்ளிகளை நிரப்பக்கூடிய மக்கள்? வேலைக்காக தொழுகையை விடுபவர்கள் யாரும்? லா இலாஹா இல்லல்லாஹ். ஒரு அற்ப விளையாட்டுக்காக கூட தொழுகையை விடக்கூடிய முஸ்லிம்கள் எம்மிடத்திலும் வாழ்கிறார்கள். இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. தொழுகையை பாதுகாருங்கள் மூமின்களே, தொழுகையை பேணி பாதுகாருங்கள். அதிலே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான், அதிலே அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். எப்படி இங்கே ஒரு உரையின் நிகழ்ச்சிக்காக அரை மணி நேரம் 20 நிமிடத்திற்கு முன்னால் கூட வந்து எம்மால் காத்திருக்க முடிகிறது. இதைவிட கோடான கோடி அந்தஸ்துகளை உடைய தொழுகைக்காகவும் காத்திருக்க முயற்சி செய்வோம் இன்ஷால்லாஹ். இந்த கூட்டம் நாளை காலையில் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழும் இன்ஷால்லாஹ். யா அல்லாஹ், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய வார்த்தைகளை நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். எனக்கும் உங்களுடைய என்னுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கேட்கின்ற அந்த விதங்களையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறார். தொழுகையை பாதுகாருங்கள். தொழுகை உங்களை மறுமையின் விசாரணையில் இருந்து பாதுகாக்கும், லேசாக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த விசாரணை முடிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குரிய கூட்டம் நரகத்திற்குரிய கூட்டம் என்று பிரிக்கப்பட்டு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு, நரகவாதிகள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றி தான் நம்முடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا أَلَمْ يَأْتِكُمْ رُسُلٌ مِّنْكُمْ يَتْلُونَ عَلَيْكُمْ آيَاتِ رَبِّكُمْ وَيُنذِرُونَكُمْ لِقَاءَ يَوْمِكُمْ هَذَا قَالُوا بَلَى وَلَكِنْ حَقَّتْ كَلِمَةُ الْعَذَابِ عَلَى الْكَافِرِينَ பாவிகள் நரகத்தை நோக்கி இழுத்து வரப்படுவார்கள். கேட்கப்படும், உங்களிடத்திலே தூதர்கள் வரவில்லையா இந்த நாளை பற்றி எச்சரிக்கை செய்வதற்கு? வந்தார்கள். காலுபலா, ஆனால் நாங்கள் அலட்சியம் செய்து விட்டோம். எங்கள் மீது அல்லாஹ்வுடைய வேதனை கடமையாகி விட்டது. நீங்கள் நரகத்திலே நுழையுங்கள், அதுதான் பெருமை கொண்டவர்களுக்கு கட்ட இருப்பிடம். அல்லாஹ் பாதுகாப்பான மூமின்கள் இன்ஷா அல்லாஹ் அதில் நாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ மிகப்பெரிய நியமா, மிகப்பெரிய அருள். ஒரு வார்த்தையை கேட்பது சலாமுன் அலைக்கும், சொர்க்கத்திலே நுழையும் பொழுது சொல்லக்கூடிய சுபச்செய்தி. உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், நுழையுங்கள் நிரந்தரமாக வாழ்வதற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வார்த்தையை நாளை மறுமையில் கேட்கக்கூடிய கூட்டத்தில் எம்மை ஆக்குவானா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் மூமினுடைய வெற்றி.
இதுதான் மூமினுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், மறுமைக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் பாருங்கள். வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹா கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தவி அஸ்ஹாபுல் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் சமமாக மாட்டார்கள், சமம் அல்ல. அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், சொர்க்கவாதிகள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்திலே காசு இல்லாமல் இருப்பது, ஏழையாக வாழ்வது, படிப்பில்லாமல் இருப்பது, அழகு இல்லாமல் இருப்பது கேவலம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள், கேவலம் அல்ல. மறுமையிலே என் ரப்புல் ஆலமீன், என்னை படைத்த ரப், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நான் கூறியும் நான் செய்த பாவங்களின் காரணமாக என்னை நரகத்திற்கு செல் என்று கூறிவிட்டால் இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் கேவலம், இழிவு, நஷ்டம். நரகத்துடைய அந்த ஜுவாலையின் அந்த காற்றின் சுவாசத்தை யார் அனுபவித்தார்களோ அவர்கள்தான் கேவலத்துக்குரியவர்கள், நஷ்டவாதிகள். அஸ்ஹாபுல் ஜன்னதிஹுமுல் ஃபாயிஸூன், சொர்க்கவாதிகள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். நன்மைகளை விரைவுபடுத்துங்கள் மூமின்களே, பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ரமதானுடைய மாதம் உங்களுக்கு முன்னால், யா பாகியல் கைர், யா பாகியல் கைர் அக்பில் அழைக்கப்படும் ரமதானுடைய மாதம் வந்தால் நன்மையை விரையக்கூடியவர்களை விரையுங்கள், முன்னேறுங்கள், முன்னேறுங்கள். தொழுகையை ஜமாஅத்தோடு தொழக்கூடிய பழக்கம் இல்லையா, தொழுங்கள், அக்பில், முன்னேறுங்கள். குர்ஆனை ஓதுவதிலே அலட்சியமா, அக்பில், முன்னேறுங்கள். பாவங்களை செய்யக்கூடிய வழக்கமா, யா பாகியஷர் அக்ஸர், குறைத்துக் கொள்ளுங்கள், குறைத்துக் கொள்ளுங்கள். ரமதானுடைய மாதம் உங்களுக்கு முன்னால், இன்னும் சில தினங்களிலே அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் இந்த பூமியிலே ஒரு ரமதானை அல்லாஹ் எமக்கு அடைய கொடுப்பது, மிகப்பெரிய கண்ணியம், பாக்கியம் ரமதானுடைய மாதத்தை நாம் அடைவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்தோம் அவர்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர்களை விட்டு ரமதான் கடந்து விட்டால் அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹ் பாதுகாப்பாளாக. கண்ணியத்துக்குரியவர்கள், எதிர்வரும் ரமதானை முன்னோக்கியவர்களாக, மறுமையின் அச்சத்தையும் விசாரணையும் பயந்தவர்களாக, ஒவ்வொரு நாளும் அமல்களிலே முன்னேறி பாவங்களை குறைத்து கொண்டவர்களாக எம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. ஜஸாகுமுல்லாஹு ஹைர். أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته.